தொடர்வது விரைவு செய்திகள். இரண்டாயிரத்து 2010 டிசம்பர் மாதம் 30 தமிழக அரசு வெளியிட்ட 8.39% வட்டி விகிதத்துடன் கூடிய அரசு பங்கு பத்திரங்களுக்கான முதிர்வுத் தொகை வரும் ஜனவரி 5 வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும் என்று தமிழக அரசின் நிதித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பங்குகளை வைத்திருப்பவர்கள் தற்போது வட்டி பெற்று வரும் வங்கிகள் அல்லது கருவூலத்தில் பத்திரம் மற்றும் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வங்கிக் கணக்கு மற்றும் மின்னணு பண பரிவர்த்தனை விவரங்கள் இல்லாத பத்திரதாரர்கள் 20 முன்னதாக பொதுத்துறை அலுவலகத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயலால் புதுச்சேரி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் முதற்கட்டமாக 100 ரூபாய் நிதி வழங்க வேண்டுமென மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியின் மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்தார். புதுதில்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய அரசு வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அணையின் முழு கொள்ளளவு எட்டியதால் உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் அமைச்சர் இந்த ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சுற்றுலா வளர்ச்சிப் பணியின் ஒரு பகுதியான படகு இல்லம் அமைக்கப்படுவதையும் அவர் நேரில் ஆய்வு செய்தார். புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வருகை தந்துள்ள மத்திய குழுவினரிடம் தமிழக அரசு முழு நிலவரத்தையும் எடுத்துச் சொல்லி தேவையான நிவாரண உதவிகளை பெற்றிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மழை வெள்ளத்தால் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக பிஜேபி மேற்கொண்டுள்ள வேல் யாத்திரை வரும் 7 திருச்செந்தூரில் நிறைவு பெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேல் யாத்திரையின் ஒரு பகுதியாக எல் முருகன் பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் இன்று சுவாமிமலை முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், 7 திருச்செந்தூரில் நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். தமிழகத்தின் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு உடனடி நிதியுதவியாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த சில நாட்களில் நிலைமை மோசமடைவதை தடுக்க மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கு தலா 10000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தை புதிதாக உருவாக்கியுள்ள பாரதிய பாஷா விஸ்வவித்யாலயா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்திற்கு தேவையான நிதி மற்றும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வெட்டுப் படிகள் பராமரிப்பு தையத்தை சென்னையில் அமைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் மோப்பநாய் உதவியுடன் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ரயில்வே தண்டவாளங்கள், ரயில் பெட்டிகள் என பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனை நாளையும் தொடரும் என்று நெல்லை மண்டல ரயில்வே உதவி கண்காணிப்பாளர் சுதிர்லா தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.